ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போற படம் டாம்சல். இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மூவி. இந்த படத்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழைய காலத்துல நம்ம டிராகன் படம் எல்லாம் பாத்துருப்போம்ல, அந்த டிராகனை நமக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். அதே மாதிரிதான் இந்த டிராகன் இதுல ரொம்ப மூர்க்கமா இருந்தாலும் டிராகனோட பேச்சுக்கள்லாம் ரொம்ப கனிவாவே இருக்கும். அந்த அளவுக்கு கன்னிங்கா கொடூரமா ஒவ்வொருத்தரையும் வேட்டையாடும். அந்த டிராகன் கிட்ட மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயின் உயிர் பழிச்சு தப்பிச்சாலாங்கிறதா இந்த கதையோட ஒன்லைனா. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் காண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புது புது படங்கள் உங்களோட நோட்டிபிகேஷனே வந்து சேரும். லைக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆதரவையும் தருவீங்க, அப்பதான் என்னால பூஸ்ட் அப் ஆகி கண்டினியூஸா படம் போட முடியும். ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ராஜா தன்னோட படை பலங்களை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு ரொம்ப கோவத்தோட ஒரு மலையை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மலை ரொம்ப பெருசா இருக்குங்க. அதே சமயத்துல அந்த ஊரை ஏரியல் ஷாட்ல இருந்து காட்டுறாங்க, பெரிய அரண்மனை. அந்த அரண்மனைக்கு பக்கத்துல சுத்தி மலைகளா தான் இருக்கு. இவங்க அந்த படைபலத்தோட போயிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு மேல ஒரு பெரிய டிராகன் அந்த மலையை நோக்கி வேகமா பறந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம போகணும் போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே விரைவே ஓட்ட சொல்லிட்டு ராஜாவும் வேக வேக வேகமா அந்த மலைக்குள்ள போயிட்டு கயிறு வழியா உள்ள இறங்கிறாங்க. அந்த மலையில உள்ள இறங்கின உடனே ஏதோ ஒண்ணுதான் பாக்குறாங்க. ஆச்சரியமா பார்த்தவங்க திடீர்னு திரும்பி பாக்குறாங்க. அந்த சமயத்துல அந்த டிராகன் அங்க வந்துருது. இந்த ராஜா, எல்லாரையுமே போய் வரிசையில நில்லுங்க, எல்லாரையுமே அதை தடுங்க, அதை வெட்டுங்க, கொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் உத்தரவு போட்டுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இந்த டிராகன் மொத்த பேரையுமே இப்படியே இந்த வல்கனோல இருந்து வரும் பாத்தீங்களா லார்வா, அது மாதிரியான தீப்பிழம்ப கக்கி மொத்த பேரையும் அழிச்சிருதுங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற படை வீரர்களையும் தன்னோட வாளாலையும் வாயாலையும் கடிச்சு போட்டு பயங்கரமா போராடிட்டு இருக்கு. எல்லாரையும் கொன்னு போட்டுட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே அது கூட போராடிட்டு இருக்காங்க. கடைசியா பார்த்தா ராஜா மட்டும் தான் மிஞ்சி இருக்காரு. நான் நினைச்ச மாதிரியே ராஜா முன்னாடி அந்த டிராகன் பொறுமையா வருது. ராஜா அந்த இடத்துல மண்டிடுறாரு. அதோட அந்த சீன் கட் ஆகி டைட்டிலையும் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பனி நிறைஞ்ச ஒரு ஊரை காட்டுறாங்க. அந்த ஊர்ல பசியும் பட்னியும் வறுமையும் தலை தெறிக்க ஆடுதுங்க. ஊரோட இளவரசியே வரகு பொறிச்சு சமைக்கிற நிலைமை அந்த அளவுக்கு. அந்த ஊர்ல பயிர் கூட விளையாத அளவுக்கு பனி பயங்கரமா பொழிச்சு அவங்கள புரட்டி எடுக்குது. இந்த படத்தோட கதாநாயகியான எலோடி விறகெல்லாம் உடைச்சிட்டு இருக்கும் போது அவளோட தங்கச்சி லோரியா கஷ்டப்பட்டு ஒரே ஒரு விறகு குச்சி மட்டும் இழுத்துக்கிட்டே நிப்பார், இதுதான் கடைசியான விறகு குச்சி, காட்டுக்குள்ள விறகு குச்சி கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உங்களை நோக்கி ஏதோ ஒரு குதிரை வண்டி வர மாதிரி இருக்கு. இந்த குதிரை வண்டி இவ்வளவு தூரத்துக்கு நம்மள பாக்க வர்றதுக்கு என்ன யாரா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு டவுட்டோட அந்த குதிரை வண்டி கிட்ட போனோட இங்க பாருங்க, அவங்களை மகாராஜா அரண்மனைக்கு வர சொல்லியிருக்காரு, வாங்க அப்படின்னு இவங்கள உளந்தடிச்சு அரண்மனைக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அரண்மனை வாசல்ல சாப்பாடெல்லாம் இலவச சாப்பாடெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த சாப்பாட்டுக்கு ஊர் மக்கள் அடிச்சுக்கிறாங்க. ஒரே ஒரு கரடி சாப்பாடை கொடுத்து இத உங்க குடும்பமே பகிர்ந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு பஞ்சம் தலை விரிச்சு ஆடுதுங்க. நேரா நம்ம ஹீரோயின் மகாராஜாவான அவங்க அப்பா கிட்ட போனோட, இங்க பாருமா உனக்கு ஒரு வரன் பாத்திருக்கேன், அந்த வரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறைய பொற்காசுகளும் தங்கங்களும் கொடுத்து உதவுறதா சொல்லியிருக்காங்க. அந்த காசை வச்சு நம்ம ஊரோட பஞ்சத்தை போக்கிடலாம். அது மட்டும் இல்ல, உன்னால மட்டும்தான் முடியும், எல்லாரும் இந்த பனிக்காலத்தை கடந்து உயிர் வாழ்றதுக்கு, இல்லன்னா இந்த பனிக்காலத்துல எல்லாரும் உயிரை விட்டுருவோம், அந்த அளவுக்கு பஞ்சமா இருக்கு, கொஞ்சம் உதவி செய்யுமா, எப்படியாவது அந்த வரனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவளை கன்வின்ஸ் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கும் ஒரு பெரிய கப்பல்ல அவளை கூட்டிட்டு போறாங்க. போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கப்பல் போகவே இல்ல, ஒரே பனி மூட்டமா இருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த கப்பல் அந்த பனி மூட்டத்துக்குள்ள மூழ்கி போகும்போது மகாராணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மகாராணினா நம்ம ஹீரோயினோட சித்திங்க. சித்தினாலே கொஞ்சம் கொடுமையா பேசுவாங்க இல்லையா. ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, படகோட கார்னர்ல போய் நின்னுட்டு இருக்கீங்க, உன் முகத்துல எவ்வளவு கறி படிஞ்சிருக்கு பத்தியா, இப்படியே மாப்பிள்ளை வீட்டார் முன்னாடி போய் நிக்க போறியா, வா உள்ள வா, அழகா ட்ரெஸ் பண்ணிக்கோ, உன்ன பொண்ணு பாக்க போறாங்க, ஃபர்ஸ்ட் நீ அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு உன்னையே நீ அலங்காரம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, அந்த சமயத்துல அந்த கப்பலும் பனிக்குள்ள மூழ்கியே போயிடுது. பக்கத்துல பார்த்தா பெரிய டிராகனோட தலை அந்த கப்பலை நெருங்கி வர கப்பல்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் தூக்கி வாரி போட்டு அப்படியே பயந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த கப்பல் அந்த ரெண்டு டிராகனுக்கு இடையில டிராவல் பண்ணி போகும்போது தான் தெரியுது அங்க இருக்கிறது டிராகனோட சிலை மாதிரி. அவங்க ஒரு என்ட்ரன்ஸையும் வச்சிருக்காங்க. திடீர்னு பனியெல்லாம் விலகி போக அந்த ஊரை காட்டுறாங்க. எழில் கொஞ்சம் நகரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே பூக்களாலையும் மலர்களாலையும் வண்ண வண்ண பறவைகளாலையும் நிறைஞ்சு போய் அந்த இடமே பச்சை பசையில அவ்வளோ அழகா இருக்கு. இவங்க வறுமையிலேருந்து வந்ததுனால அந்த இடத்த பார்த்த உடனே இந்த அளவுக்கு செல்வ செழிப்பான இடத்துல நீ வாழ
வரப்போற அப்படின்னு ஃப்ளோரியா எலோடிய பார்த்து கேட்க, அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு இந்த இடத்துல நம்ம வாழ போறோமா அப்படின்ட்டு. அரண்மனைக்கு போனோன்னு நிறைய பேர் வந்து இவங்களை வரவேற்கிறாங்க. மகாராணியும் மகாராஜாவும் சொன்னாங்க, நீங்க வரதா சொன்னாங்க, அதனால உங்களை வரவேற்கிறதுக்காக நாங்க வந்திருக்கேன். அவங்க ஒரு அரச வேலையில இருக்கிறாங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கான ரூம் காட்டுறோம் வாங்க அப்படின்னு அவங்களை வெல்கம் பண்ணி அவங்க உங்களுக்கு தேவையான ரூம் கொடுக்கறாங்க. அப்ப எலோடியோட ரூம் காட்டுவாங்க, ரொம்ப அழகா இருக்குங்க அந்த ரூம். கலையால சித்தரிக்கப்பட்ட மாதிரி ரொம்ப காத்தோட்டமா வசதியா பார்க்கவே பிரமிப்பா இருக்கும். அந்த சமயத்துல பக்கத்துல இருந்த மந்திரியாரோ நம்ம ஹீரோயினை பாத்து, இங்க பாருங்க இங்க பாத்ரூம் எல்லாம் இருக்கு, நீங்க அழகா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகுங்க, கொஞ்ச நேரத்துல நீங்க மகாராஜா இளவரசர் எல்லாரையும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, எலோடி தனக்கு கொடுக்கப்பட்ட ரூம்ல தனியா இருக்காங்க. தட்டுல வச்சிருக்க பழங்கள்ல ஒன்னு எடுத்து வாயில போட்டுட்டு அங்க இருக்க பால்கனியில போய் என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அந்த இடத்துல சரியான வியூங்க. அப்படி பாத்துட்டு இருக்கும் போது இவங்களோட ரூமுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு மாளிகை இருக்கு. அந்த மாளிகையிலிருந்து ஒரு பொண்ணு அதே மாதிரி பால்கனியில வந்து எட்டி பாத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அவங்கள பாக்குறாங்க. யார் அந்த பொண்ணு அப்படின்னு ஆர்வமா ஹீரோயின் பாத்துட்டு இருக்கும் போதே ஆப்போசிட்ல நிக்கிற பொண்ண அவங்களோட சேவகி வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. எல்லாரும் வெயிட் பண்றாங்க, வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. எலிக்கு ஓவியம் வரையறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ங்க. அன்னைக்கு நைட் தூக்கம் வராம ஒரு மேஸ் மாதிரி வரைஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியில வந்து அதே மாதிரி பால்கனியில ஆப்போசிட் ரூம் பாக்குறாங்க. அங்க அந்த பொண்ணு இல்ல, லைட்டும் எரியல. ஆனா தூரத்துல ஒரு மலையில ஏதோ வெளிச்சம் தெரியற மாதிரி இருக்கு, நிறைய நடமாட்டங்கள்லாம் தெரியற மாதிரி இருக்கு. அப்படியே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல எலியோட தங்கச்சி, எனக்கு என்னோட ரூம்ல தூக்கம் வரலக்கா, உன் கூட படுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி வரா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பெட்ல படுத்துக்கிட்டு நடக்கிறதுலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. திடீர்னு நமக்கு ஒரு வரன் வந்து இவ்வளவு அழகான மாளிகையில வசதியா நீ வாழ போற அப்படின்னு தங்கச்சி சொன்னோன்னு, நம்ம அம்மா உயிரோட இருந்திருந்தா இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பேன், எனக்கு என்ன பண்ணணும்னே புரியல அப்படின்னு சொன்னோன்னு, எலோடி உன்னால முடியும், எல்லாமே முடியும் அப்படின்னு தங்கச்சி பயங்கரமா ஆறுதல் கொடுக்கறான். அந்த சீன் அதோட கட் ஆகுது. அடுத்த நாள் அரண்மனையில மகாராணி இளவரசர் மகாராஜா எல்லாருமே வந்து நின்றுட்டு இருக்காங்க. நம்ம எலி நல்லா அலங்காரம் பண்ணி பவ்யமா பணிஞ்ச மாதிரி குனிஞ்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல மகாராணியும் பல கேள்விகளை முன்னுக்கு வைக்கிறாங்க. அது எல்லா கேள்விக்கும் எலி கரெக்டான பதில கொடுக்கறா. அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சின்ன சிறுசுங்க, அங்க போய் பேசிட்டு இருங்க, பெரியவங்க எங்களுக்கு பேச வேண்டியது கொஞ்சம் இருக்குது, அதனால நீங்க எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் தனியா அனுப்பி வச்சுட்டு ஒரு தனி அறைக்கு எலியோட அப்பாவை கூப்பிடுறாங்க மகாராணி. அந்த சமயத்துல எலியோட ஸ்டெப் மதர் இருக்காங்க இல்லையா, அவங்க மகாராணி கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆக பாப்பாங்க. ஆனா மகாராணியும் அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்ல, நம்ம க்ளோஸ் ஆகணும்னு அவசியம் இல்ல, கல்யாணம் பண்ணிக்க போறது அவங்க ரெண்டு பேரும், நான் யார் கூடவும் க்ளோஸ் ஆக மாட்டேன்ற மாதிரி மூஞ்சால் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு ரூம் மாதிரி இருக்கு, அந்த ரூம்குள்ள எலியோட அப்பா மகாராஜா மகாராணி எல்லாரும் இருக்காங்க. பட் அந்த ஸ்டெப் மதரை மட்டும் உள்ள கூட்டிட்டு போலங்க. உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல, என்ன பேசுறாங்கன்னு புரியல, ஏதோ ஒண்ணு சஸ்பென்ஸா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் மனசு வெட்ட தோட்டத்துல பேசிட்டு அதுக்கப்புறம் காலுக்கு ஒரு குதிரை எடுத்துக்கிட்டு இவங்க ரைட் மாதிரி போறாங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க, உள்ள போய் பேசிட்டு வந்த எலியோட அப்பாவுக்கு மூஞ்சி தொங்கி போயிருக்கு. என்ன பேசினாங்கன்னே தெரியல. ஸ்டெப் மதர் என்னாச்சுங்க, என்ன பேசினாங்க அப்படின்னு கேட்டோம்னா, நான் இதையும் சொல்ல விரும்பல, எல்லாமே நம்ம நாட்டோட நல்லதுக்கு தான், நம்ம நாட்டோட நல்லதுக்காக எதை வேணா நான் தியாகம் பண்ண தயாராயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு. பட் எலியோட அம்மாவுக்கு ஸ்டெப் மதரா இருந்தாலும் கொஞ்சம் பதப்பதைக்குது, ஏதோ சரியில்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது அங்க தெரியுது இல்ல மலை, அந்த மலையில நேத்து நைட் ஏதோ ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன், அங்க யாராவது விளக்கேத்துறாங்களா, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம்னா, எங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் ஒரு விழா நடக்கிறதுக்கு முன்னாடி நாங்க ஹானர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இளவரசர் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசினதுல ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருது. அதே சமயத்துல அரண்மனையில காட்டுறாங்க, மகாராணியும் ஒரு இடத்த ரொம்ப அழகா பூவாலவே அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு திரும்பவும் ஸ்டெப் மதர் வந்துட்டு, நீங்க அலங்காரம் பண்றது ரொம்ப அழகா இருக்கு, உங்களுக்கு தனியான டேஸ்ட் இருக்குன்னே சொல்லலாம், இந்த ஊரே அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மேடை மேல இவங்களே ஏறாங்க. அதை பார்த்தோன்னு மகாராணிக்கு மூஞ்சே சரியில்லை, மூஞ்சு சுளிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு இந்த ஸ்டெப் மதரை பார்த்து கேட்டோன்னு, இல்ல நம்ம ரெண்டு ஃபேமிலியும் ஒன்னாகலாம், பேசுறதுனால தானே ஒன்னாக முடியும், நீங்க விலகி விலகி போனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோன்னு, உங்க அப்பா கயிறு திரிக்கிறவர் தானே, உங்க நாட்டுல நீங்க அந்த கயிறு திருச்சி தானே பொழப்பு நடத்தினீங்க, அதுக்கப்புறம் ஏதோ மகாராஜாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அதுக்காக இங்க இருக்கவங்க கூட நீங்க ஒன்னாகணும்னு நினைக்க வேணாம், எல்லாருக்கும் பணம் முக்கியம் பொருள் முக்கியம்னு நினைப்பாங்க, ஆனா எங்களுக்கு மணப்பெண் மட்டும்தான் முக்கியம், அவங்களோட குடும்பம் எங்களுக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்ல, மணப்பெண்ணோட பேரையே தப்பா சொல்வாங்க. அதை கேட்டுட்டு இருந்த பொறுமையா கேட்டுட்டு இருந்த ஸ்டெப் மதரோ, என்னோட பொண்ணு பேரு எல்லோடி, நீங்க பேரை தப்பா சொல்றீங்களே அப்படின்னா, இல்ல இல்ல நான் கரெக்டா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பை சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு இன்னுமே விஷயா இருக்கு, என்னவோ நடக்குது, என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியல அப்படின்னு பல குழப்பத்தோட எலோடிய நேரா போய் பார்த்து பேசுறாங்க. எலோடி எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல, ஏதோ ஒண்ணு விஷயா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோன்னா,
எல்லோடி டக்குன்னு ஒரு மாதிரி பாக்குறா. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள அதிகமான கான்வர்சேஷனும் இருந்திருக்காது, நட்பும் இருந்திருக்காது. எப்ப பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேரும் தனியாவே இருப்பாங்க. என்ன புதுசா என் மேல கரிசனம் அப்படின்ற மாதிரி எல்லோடி கேட்டோன்ன, இல்லம்மா உன்கிட்ட நான் அதிகமா பேசினதுலதான், ஆனா இங்க இருக்க மக்கள் ரொம்ப பணக்காரவங்களா இருக்கலாம், ஆனா உண்மையானவங்க கிடையாது, நல்லவங்க மாதிரி எனக்கு தெரியல, ஏதோ ஒண்ணு தப்பு நடக்குது, உங்க அப்பாவும் இத பேச மறுக்கிறாரு, ஒரு அம்மா ஸ்தானத்துல இருக்க எனக்கு நல்லாவே புரியுது, கொஞ்சம் யோசிமா அப்படின்னு முட்டி போட்டு பணிவா கேக்குறாங்க. இருந்தாலும் இந்த ரெண்டு குழந்தைகளும் அம்மாவுக்கு பொறாம போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அந்த சமயத்துல அவங்க அப்பா வர்றாரு. எதுக்கு டைம் இருக்கு, என்னாச்சு அப்படின்னு, ஒன்னும் இல்லப்பா, நாங்க சாதாரணமா கேர்ள்ஸ் எல்லாம் பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லோடி சொல்லிடுறான். சரி நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் தான், அவ நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், வா போகலாம் அப்படின்ட்டு அந்த அம்மாவை அவர் கூப்பிட, அவங்க ஓபனாவே உங்க பொண்ணுக்கு நீங்க ஏதோ கெடுதல் செய்யற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு எந்த பேச்சும் இல்ல, குட் நைட் மட்டும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. பட் அவருமே ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்காரு. மறுநாள் மணப்பெண்ணுக்கு பயங்கரமான அலங்காரம், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மோதிரம் மாத்தி அழகான கல்யாணம், இவதான் உங்க ராணி இளவரசி அப்படிங்கிற மாதிரி மகாராணி அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாரியட் வந்து வெயிட் பண்ணுதுங்க. பொண்ணு மாப்பிள்ள கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு படி மாதிரி இருக்கு இறங்கி போறாங்க. அந்த சமயத்துல அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் பிரியா விட கொடுத்துட்டு தன்னோட தங்கச்சிக்கு, இங்க பாரு என்ன விட அழகான கல்யாணம், உனக்கு பிரம்மாண்டமா நடக்கும், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாரியாட்ல ஏறி போறா. போகும்போதே தன்னோட கணவன் கிட்ட, நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுக்கு ஒரு செரிமனி இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த செரிமனியா அட்டன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை வண்டியில ரொம்ப தூரம் போறாங்க. அதுக்கப்புறம் அவ கைய பிடிச்சிட்டு ஒரு மலை மேல ஏறி போறான். இளவரசனும் இளவரசியும் உள்ள போனோன்னு அங்க பார்த்தா மகாராணி ஆல்ரெடி அவங்களோட மக்களோட வந்து நிக்கிறா. பட் மகாராணிய தவிர மத்த எல்லாருமே ஒரு மாதிரியான மாஸ்க் போட்டுட்டு நிக்கிறாங்க. இத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இங்க சடங்கு நடக்க போதுன்னு புரியாதவ அப்படியே குழப்பத்தோட போயிட்டு இருக்கா. வந்தவங்களை வரவேற்கிற விதமா மகாராணி இளவரசியோட கையில ஒரு காயின் மாதிரி குடுக்கறாங்க. நீ இனிமே இந்த நாட்டுக்கு மகாராணி ஆக போற, இந்த சடங்க நீ முழுசா பண்ணி முடிக்கணும், வாமா அப்படின்னு கூட்டிட்டு போகும் போதே ரெண்டு பக்கமும் பள்ளத்தாக்கு ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி இருக்கு, அதுல ஒரு குகை மாதிரியான இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இளவரசனோட கையில ஒரு வெட்டு, அதே மாதிரி ஹீரோயினோட கையில ஒரு வெட்டுங்க, ரெண்டு வெட்டையும் ஒன்னாக்கி அதுக்கு மேல ஒரு துண்டை போட்டு ரெண்டு ரத்தமும் இப்ப ஒன்னாயிருச்சு. இப்பையில இருந்து எலோடியோட பிளட் ராயல் பிளட்டா மாறிடுச்சு, இவ இந்த நாட்டுக்கு மகாராணி ஆக போறா அப்படின்னு சொன்னோன்னு எல்லாருமே தலை வணங்கி அதை ஆதரிக்கிறாங்க. அடுத்த சீன்ல உன்னோட காணிக்கைய செலுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு, இந்த காசை அந்த பள்ளத்தாக்குல போடுமா அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயினும் அதுக்குள்ள போட்டுறா. செரிமணி நல்ல விதமா நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீங்க போகலாம் அப்படின்ட்டு ஹீரோயினை பார்த்து சொன்னோன்னா, அப்பாடான அவளுக்கு ஒரு பெருமூச்சு வருது. டக்குனு இளவரசன் நான் உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொன்னோன்னா, இல்ல எனக்கு நடந்து வர தெரியும்னு ஹீரோயின் சொல்றா. இல்ல இல்ல இங்க இருந்து உன்னை தூக்கிட்டு போறதுதான் எங்களோட வழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை கைத்தாங்கல தூக்குனவ ஹீரோயினோட கண்களை மூடிக்க சொல்றான். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோன்ன அவளும் கண்ணை மூடிடுறாங்க. ஒரு ரெண்டு அடி எடுத்து வச்சிருப்பான், எடுத்து வச்சவன் திடீர்னு ஒரு இடத்துல நின்னு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அவ கண்ணு முழிச்ச உடனே அவளை தூக்கி அந்த பள்ளத்தாக்குள்ள போடுவானா, அவளைதான் அவ சரசர சரசரன்னு கீழே விழறாங்க. அவளால பேலன்ஸ் பண்ணி எதையுமே பிடிக்க முடியல, ஒரே வேர்களா இருக்கு, மரத்தோட வேர் எல்லாம் போனா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு. பாட்டில படு பாதாளத்துக்கு நேரா போய்கிட்டே இருக்கா. போனவ தொப்புக்கடின்னு தரையில விழுந்த உடனே அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம படுத்திருக்கா. ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா எப்படி அவளால ரியலைஸ் பண்ண முடியும், அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவ பக்கத்திலே அவ தூக்கி எறிஞ்ச அந்த காசும் கிடக்குதுங்க. அந்த காசை பார்த்துட்டு ஒன்னும் பலி கொடுக்கல, என்னதான் பலி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவக்குள்ளே பேசிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்த விட்டு எழுந்து போலான்னு பாக்குறா. பக்கத்துல ஒரு குகை இருக்கு, அந்த குகையிலிருந்து வினோதமான சத்தம் வருது. அது மட்டும் இல்ல ஒரு வெளிச்சம் மாதிரி ஒரு பிளிக்கர் மாதிரி வந்துட்டு வந்துட்டு போகுது. என்ன ஒரு பிளிக்கர் மாதிரி வருதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகை இருக்கிற பக்கமே பாத்துட்டு இருக்காங்க. சரி எழுந்துதான் போய் பாக்கலாமே அப்படின்ட்டு எழுந்து போய் பாக்குறா. அங்க ஒரு பறவை ஃபீனிக்ஸ் பறவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எரிஞ்சு நெருப்பா வந்து விழுகுது. அதை கையில எடுத்தவ உன்னை யார் இப்படி பண்ணா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவைய கையில எடுத்தவ அது மேல எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு அப்படியே தரையில வைக்கிறா. அந்த சமயத்துல பார்த்தா ஏதோ ஒன்னும் உருமுற சத்தம் கேக்குது, இவளுக்கு கொலையே நடுங்கி போதுங்க. அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான இதே மாதிரி பறவைகள் அப்படியே நெருப்புல எரிஞ்சு பறந்து அந்த இடம் முழுக்க விழுகுது. இவளால கொஞ்ச நேரத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம இங்கே அங்கேயும் ஓடிட்டு இருக்கா. அந்த நெருப்பு இவ மேல விழுந்ததுன்னா இவளோட ட்ரெஸ் எல்லாம் எரிஞ்சிரும் இல்லையா, அதுக்காக தன்னையே காத்துக்கிறதுக்காக ஓடுறா. அப்படின்னு பார்த்தா அவளுக்கு பின்னாடி பெரிய நிழல் மாதிரியான ஏதோ ஒரு உருவம், ஏதோ ஒரு விலங்கு அவளை நெருங்கி வருதுன்னு நல்லாவே ஃபீல் பண்றாங்க. அப்படியே நின்னவ மூச்சு பேச்சு இல்லாம பொறுமையா திரும்பி பாக்குறா. பார்த்தா கருப்பு கலர்ல ஒரு டிராகன் அப்படியே நின்றுட்டு இருக்கு. அந்த சமயத்துல இவ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே திரும்பி நிக்கிறா. உன்னோட பேர் என்ன லிட்டில் பேர்ட் அப்படின்னு அந்த டிராகன் கேக்க, என்னோட பேர் எலோடி அப்படின்னு சொன்ன உடனே அதுவும் எலோடின்னு சொல்லுதுங்க. திரும்ப கொஞ்ச
நேரத்துல நெருப்ப கக்குமா, அதுல இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுவா பாருங்க. ஓடி போய் ஒரு மலைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. அப்படி இருந்தும் அவளோட ஸ்கர்ட்ல தீ பிடிச்சிருது. திரும்ப திரும்ப அதால எந்த அளவுக்கு வர முடியுமோ அந்த டிராகன் வந்து நெருப்பா கக்குது. ஒரு கட்டத்துல அவளோட கால தீயும் பட்டுருது. பயங்கரமான புண்ணு ஒரு ஓரமா ஒளிஞ்சுக்கிறா. அதுக்கு மேல அந்த டிராகனால அந்த குகைக்குள்ள வர முடியல. அந்த சமயத்துல நீ உயிரோட இருக்கியா, உன்ன நான் காயப்படுத்திட்டேனா அப்படின்னு அந்த டிராகன் கேக்குது. எதுக்குமே பதில் சொல்லாதவ அப்படியே இருக்கா. சமயத்துல பக்கத்துல பாக்குறா, இவ அந்த அரண்மனைக்கு வந்த அன்னைக்கு இவ தங்கி இருந்த ரூமுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு ரூம் இருந்திருக்கும் இல்லையா, அந்த பால்கனில இருந்து இன்னொரு பொண்ணு பாத்திருப்பா இல்லையா, அதே பொண்ணு இங்க செத்து எரிஞ்சு போய் கிடக்குறாங்க. அத பார்த்தவ வீரன் கத்திட்டு தன்னோட நெஞ்சில ஒரு கத்தி மாதிரியான ஒரு பொருளை வச்சிருப்பாங்க, அதை எடுத்து நல்லா கூர்மப்படுத்தி தன்னோட ட்ரெஸ்ஸையே கிழிச்சு அவளோட காயங்களுக்கு கட்டு போடுறா. அவளால அந்த இடத்துல இருந்து நகரவே முடியல. அப்போ அந்த டிராகன் கக்குன நெருப்பெல்லாம் அணையற ஸ்டேஜ்ல இருக்குங்க. அவளால எதுவும் பண்ண முடியாததுனால அம்மா என்ன போராட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தனக்குள்ளே சொல்லிக்கிட்டு அவளுக்கு சென்ட் மாதிரியான ஒரு சின்ன இதை அவளோட ட்ரெஸ்ல மாட்டி விட்டுருப்பாங்க. அதை எடுத்து கொளுத்தி அதுல இருக்க வெளிச்சத்தை பிடிச்சுக்கிட்டு கொஞ்ச தூரம் நடந்து போறா. ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு சின்ன குகை மாதிரி போகும். அந்த குகை வழியா இவளால தவழ்ந்துதான் போக முடியும். தவழ்ந்து போயிட்டு இருக்கும் போது அவளோட ட்ரெஸ் ஏதோ ஒரு பாறையில மாட்டிக்குது. அதை புடிச்சு இழுக்கணும்னு போர்ஸ் ஆகி இழுக்கும் போது அப்படியே தலை குப்புற ஒரு பெரிய பாதாளம், அதாவது ரெண்டு பாறைகள் இருக்கும், அதுக்கு நடுவுல செங்குத்தா அப்படியே குப்புற விழுவாங்க. அந்த இடத்துல விழுந்து சரியான அடி அவளுக்கு. அசைய முடியாம அப்படியே படுத்துட்டு இருப்பா. அந்த சமயத்துல அவ கையில வச்சிருந்த அந்த விளக்கு மாதிரியானது அணைஞ்சும் போயிடும். இந்த கும்மிருட்டுல என்ன பண்றதுன்னு தெரியாம தட்டு தடுமாறி தடவிக்கிட்டே எழுந்து கொஞ்ச தூரம் நடந்து வருவா. நடந்து வந்தோடனே இன்னொரு இடத்துல பயங்கரமான வெளிச்ச மாதிரியான என்னமோ ஒண்ணு இருக்குங்க. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. நம்ம அங்க போகலான்னு போக நினைப்பா, பட் அங்க ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கும். நல்ல வேலையா அதுல விழாம அந்த இடத்துல அப்படியே உட்காந்துக்கிறா. அதுக்கு மேல எப்படி அந்த சைடு போறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும் போது அவ கையில இருக்க ரிங்க பாக்குறா. இந்த ரிங் ஒண்ணுதான் குறைச்சல் அப்படின்ட்டு அதை கழட்டி அந்த பள்ளத்தாக்குள்ளே போட்டுட்டு பயங்கர போர்ஸா ஓடி போய் தாவி அந்த பள்ளத்தாக்க கடக்க நினைக்கிறா. பட் அவளோட ட்ரெஸ் தடுக்கி அப்படியே சறுக்கிட்டு விழுவாங்க. நல்ல வேலையா அவ கையில இருக்க கத்தியால அங்க இருக்க வேர்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதுல குத்தி குத்தியே மேல ஏறிடுறா. ஒரு வழியா மேல ஏறினவ அந்த இடத்துல உட்காந்துக்கிறா. அது இந்த இடத்துல வெளிச்சமா இருக்கே, இது என்னவா இருக்கும் அப்படின்னு கிட்டக்கு போய் பாக்குறா. அங்க பார்த்தா சின்ன சின்ன பூச்சிகள் மாதிரி இருக்குங்க. அதுகளோட எச்சம் இருக்கு இல்லையா, அது கூட பல சின்ன வெளிச்சமா தெரியுது. அந்த இடத்துக்கிட்ட போனவ ஒரு பூச்சி எடுத்து கையில வச்சுக்கிட்டு நான் உன்ன ஹார்ம் பண்ண மாட்டேன் அப்படின்னு கையோட கையா மூடி பாக்குறா. அது நல்ல வெளிச்சமா இருக்கு. டக்குன்னு அவளோட ஸ்லீவ் இருக்கும் இல்லைங்களா, அது பஃப்கை மாதிரி இருக்கும். அதை தன்னோட கையில இருந்து கீழ்ச்சி எடுத்து அந்த துணியை நல்லா கட்டி அது நெட்டட்ல ஆனதுனால நல்ல வெளிச்சமும் தெரியும். நிறைய பூச்சியை தூக்கி அதுக்குள்ள போடுறாங்க. நிறைய கேதர் பண்ணிக்கிட்டு ஒரு டார்ச் லைட் மாதிரி கையில வச்சுக்கிட்டு கொஞ்ச தூரம் நடந்து போறா. அங்க பார்த்தா ஒரு குட்டையில தண்ணி தேங்கி இருக்குது. தாகத்துல அதை அள்ளி குடிச்சவ அப்படியே துப்பிடுறா. மேல பார்த்தா ஐஸ் உறைஞ்சு போய் அதுல இருந்து தண்ணி சுட்டு சுட்டா அந்த குட்டையில விழுந்துட்டு இருக்கு. டக்குன்னு அந்த குட்டையில இறங்கி போய் தண்ணிய குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பார்த்தா அந்த டிராகன் சும்மா இல்லாம அந்த ஐஸ் உறைஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு மேல வந்து நிக்குது. அது வந்து நின்னோன்ன அதோட அனல் தாங்க முடியாம அந்த ஐஸ் கடகடன்னு உருகிருது. அது தெரியாம இவ கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு இருப்பாளா. அது அப்படியே டக்குன்னு உடச்சுக்கிட்டு அவ மேல நெருப்ப கக்கும் பாருங்க. ஜஸ்ட் மிஸ் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடுவா. பக்கத்திலே ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போய் குடுகுடுன்னு இறங்கி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. இருந்தாலும் அந்த டிராகன் விடாம அவளை துரத்திக்கிட்டு பின்னாடியே வரும். பட் அந்த குகைக்குள்ள அதால இறங்க முடியாது. உன்னை கொஞ்சம் இருந்தா புடிச்சிருப்பேன், பட் தப்பிச்சிட்ட. எல்லாரும் இப்படிதான் தப்பிச்சு போய் இந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஒளிஞ்சவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்களா, இல்ல இல்ல நீயும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுல போயிடுதுங்க. இவ என்ன பண்றதுன்னு தெரியாம அதே இடத்துல உட்காந்துருக்கா. பின்னாடி திரும்பி பார்த்தா நிறைய துணிகள் எல்லாம் கிடக்குது. பொறுமையா எழுந்து நடந்தவ ஒரு செவர் இருக்குங்க. அதுல பாக்குறா நூத்துக்கணக்கான பெண்களோட பேர் எழுதி இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் மூணு பெண்களை பலி கொடுத்துருக்காங்க. இப்படி பாக்க போனா எத்தனை பெண்கள் இதுக்குள்ள தள்ளப்பட்டிருப்பாங்க பாருங்க. அதை பார்த்தவ அப்படியே உட்காந்துடுறா. அவளோட காயங்கள் வேற பயங்கரமா வலி கொடுக்குது அவளுக்கு. அதே இடத்துல தன்னை மறந்து தூங்கி போயிடுறாங்க. அப்ப அவளுக்கு பலவிதமான கனவுகள் வருது. இங்க எத்தனை பெண்கள் இருந்தாங்களோ அவங்களோட பிம்பங்கள் அவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுல ஒவ்வொரு பெண்களும் எப்படி பயப்பட்டாங்க, துடிச்சாங்க, தவிச்சாங்க, எல்லாமே இவளுக்கு கனவா வந்துட்டு இருக்குங்க. அந்த சமயத்துல விக்டோரியான்றவ மட்டும் ஏதோ செவத்துல ஒரு மேப் மாதிரி போட்டுட்டு இருக்கா. அவ சொன்னதெல்லாம் போய் அப்படிங்கிற மாதிரி விக்டோரியா சொல்ல டக்குன்னு தூக்கத்துல இருந்து இவ எழுந்துக்க அவளோட கால அவ கையில வச்சிருக்க அந்த பூச்சி இருக்கு இல்லைங்களா, மொத்தமும் அவளோட காயங்களை கடிச்சிட்டு இருக்கு. அந்த வலி தாங்க முடியாம டக்குன்னு அந்த பூச்சி எல்லாம் எடுத்து கீழே போடுறா.
அப்பதான் அவன் நோட்டீஸ் பண்றான், அந்த பூச்சிகள் காயங்கள் மேல பட்டுச்சுன்னா அந்த காயம் மொத்தமும் ஆறி போயிடுதுங்க, கையில ஏதோ ஒரு சிராச்சிருக்கும். சோ அந்த இடத்துல அந்த பூச்சி தூக்கி விடுறா, அதை இமீடியட்டா அந்த காயங்களை ஆத்திடுது. உன்ன நான் தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த பூச்சி கிட்ட பேசிட்டு எல்லா பூச்சியும் எடுத்து திரும்பவும் அந்த பேக்குள்ள போட்டுக்கிட்டு என்னதான் எழுதியிருக்காங்க அப்படிங்கறது தெளிவா பாக்குற ஒரு மேப் இருக்கு. ஓ, இந்த மேப் வழியா நம்ம ஃபாலோ பண்ணி போனோம்னா கண்டிப்பா தப்பிச்சிடலாம் அப்படின்னு உணர்ந்தவ டக்குனு அந்த மேப் பாக்குறா. அதுல அவ விழுந்த இடம் மரம், அதுக்கப்புறம் அந்த பறவைகளை பாத்திருப்பா, அதுக்கப்புறம் தண்ணி கிட்ட வந்திருப்பா, அதுக்கப்புறம் அந்த ட்விஸ்டட் டனல் வழியா வந்திருப்பா, அதுக்கப்புறம் அந்த வார்ம்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, லைட்னிங் வார்ம்ஸ், அந்த இடத்துக்கிட்ட வந்திருப்பா. அதுக்கப்புறம் இவ இப்ப இருக்கிறது சேஃபான இடம், இங்க இருந்து எப்படி வெளியில போனோம் அப்படிங்கறத நல்லா கூர்ந்து கவனிச்சா கொஞ்சம் சவுண்ட் கேக்கும், ரிதம்ஸ் எல்லாம் கேக்கும். அது பக்கத்துல கிறிஸ்டல் இருக்கு, அந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணி மேலே ஏறி போனா வெளியில சூரியனை பார்க்கலாம், தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மேப் போட்டு வச்சிருக்காங்க. சோ அதை ஃபாலோ பண்ணி இவ்வளவு போறாங்க, கிறிஸ்டல் எல்லாம் இருக்குங்க. அந்த கிறிஸ்டல் எப்படி ஏறுறதுன்னு பாக்குறா, கீழே ஒரு கிரவுன் கிடக்குது, அதுல வீணு எழுதி இருக்கு. அந்த கிரவுனை யூஸ் பண்ணி அந்த கிறிஸ்டல் மேல ஏறலான்ட்டு தன்னோட துணிகளையே கிழிச்சு கையில கிளவுஸ் கால கிளவுஸ்ன்ற மாதிரி போட்டுக்கிட்டு ஏறலாம் ட்ரை பண்றா. அந்த சமயத்துல டிராகனோட சத்தம் வேற, கடக்கடன் ஏறிடுறா, பாதி தூரம் போயிடுறா. அந்த சமயத்துல அந்த டிராகனும் வந்து நிக்குதுங்க. அதே பதட்டத்துல அவ ஏறிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு கிறிஸ்டல் உடஞ்சு அப்படியே உழுவாளா. நல்ல வேலையா அவ கையில வச்சிருந்த கிரவுன் இன்னொரு கிறிஸ்டல்ல மாட்டிடும், அந்த இடத்துல அப்படியே தொங்கிட்டு இருப்பா. அதே சமயத்துல கீழே இருக்க டிராகனும் வாய ஆணு பொழந்துட்டு இருக்கும். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுறா. எலோடி பறந்து போச்சுட்டு குருவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் போயிடுது. டக்குனு இவ கொஞ்சம் கூட தாமதிக்காம அந்த பாறை மேல ஏறி போயிடுறா. அந்த கிறிஸ்டல் பாறைய கடந்து போனோன்னு ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்கு, அதுல போனோம்னா சன்லைட் தெரியுது. அப்பாடா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு கடகடன்னு போவா பாருங்க. பார்த்தா பெரிய பள்ளத்தாக்கு, அங்கிருந்து அவளால இறங்கவே முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே சுத்தி முத்தி பாத்துட்டு இருப்பா. சில பேர் குதிரைகள்ல அந்த மலைக்கு வர மாதிரி தெரியும், அவங்கள கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறா. அதே சமயத்துல அந்த டிராகன் பட்டு வேகமா வந்து இவளை தாக்க பாக்கும், தாக்கிட்டு அவளை எரிக்கவும் பாக்குங்க. அந்த சமயத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்டு டக்குன்னு என்னது அப்படின்ட்டு பறந்து போயிடும். அப்பதான் அவன் நோட்டீஸ் பண்றா அந்த விக்டோரியா அது வரைக்கும் ஏறி வந்தவ தப்பிக்க வழி இல்லாம இதே இடத்துல உட்கார்ந்துருக்கா. அந்த சமயத்துல அந்த டிராகன் அவளையும் எரிச்சு கொண்டு இருக்குங்க. அவ அப்படியே எரிஞ்சு போய் செவத்தோட செவரா ஒட்டிட்டு இருப்பா. அதை பார்த்தவ ஆணு கத்திடுறா, என்ன பண்றது தப்பிக்க வழி இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவ ஏறி வந்தா பாத்தீங்களா கிறிஸ்டல் பாதை, அதுக்கு கீழே ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. சில பேர் குதிரையில அந்த மலைக்குள்ள வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட குரல்கள் கேக்குது. யாரோ ஒருத்தவங்க இந்த கோகுள்ள வந்திருக்காங்க, நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்ட்டு ஏறின வழியே திரும்ப இறங்கி யாரு என்னன்னு பாக்கலான் வந்துட்டு இருக்கா. சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, வேற யாரும் இல்லங்க, இவளை காப்பாத்துறதுக்காக இவங்க அப்பா சில ஆட்களை கூட்டிட்டு அங்க வந்திருப்பாரு. எல்லாரும் என் பொண்ணு இல்லாம இந்த இடத்த விட்டு போக கூடாது, எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்திட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் உத்தரவு போடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா அவ கிறிஸ்டல் மலையில இருந்து கீழே இறங்க அவங்க அப்பா கூப்பிடறதுக்கும் சரியா இருக்கும். அவங்க அப்பா எந்த திசையில கூப்பிடுறாரோ அந்த திசையை நோக்கி போவா. அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய நெஸ்ட் இருக்கும், அந்த நெஸ்ட்ல மூணு குழந்தைகள் மாதிரி இருக்கிற டிராகன்ஸ் எல்லாம் இறந்து கிடக்குங்க. அதுவும் முட்டையில இருந்து வெளியில வந்த சமயத்துல அதுங்க இறந்துருக்கு. சோ முட்டையில இருந்து வெளியில வந்த அந்த டிராகனை யாரோ கொன்னு இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா. மூணு குழந்தைகளை எடுத்ததுனால ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் இருக்கிற மூணு பொண்களை பலி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா. அப்படியே பிளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. இந்த முட்டைகள்ல இருந்து டிராகன் குஞ்சு பொறிச்சு வெளியில வர சமயத்துல அந்த சமயத்துல ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்து இந்த நாட்டு ராஜா என்ன பண்றாரு, படையெல்லாம் கூட்டிட்டு வந்து அந்த மூணு குஞ்சுகளையும் அதே இடத்துல கொன்னுடுறாரு. அது தெரிஞ்சுகிட்ட டிராகன் ஒரே செகண்ட்ல மொத்த பேரையும் நெருப்பால அப்படியே எரிச்சு கொண்டுடுது. ராஜா மண்டியிட்டு மன்னிப்பு கேக்குறாரு, உனக்கு என்ன வேணுமோ தரேன்றாரு. அந்த ராஜாவை கீழே தள்ளி உனக்கு சாவெல்லாம் பெருசு இல்ல, அதை விட பலத்து தானே நான் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அந்த சமயத்துல இந்த பக்கம் எலோடின்னு அவங்க அப்பா கூப்பிட இவளும் அந்த கனவுல இருந்து வெளியில வந்துடுறாங்க. இவளுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது. சோ அந்த ராணி மகாராணி இவளை கீழே தள்ளி விடுறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லியிருப்பா, அதெல்லாம் பொய்யின்றது புரிஞ்சுக்கிறா. இவ ஒரு பக்கமா ஒளிஞ்சிட்டு இருக்கா. அதே சமயத்துல வந்த நாலு பேரும் இவ எங்க இருக்கா எங்க இருக்கான்னு சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, எலோடி எலோடின்னு கூப்பிட இவ ஐயோ இவங்க கத்திக்கிட்டே இருக்காங்களே, கத்திக்கிட்டு இருந்தா டிராகனுக்கு கேட்டுருமே, சைலண்ட் ஆயிருங்கன்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறா. பட் இவளால கத்தி சொல்ல முடியல, அதுக்குள்ள டிராகனும் அந்த இடத்துக்கு வந்துருது. அதை ஃபீல் பண்ணவ அப்படியே சைலண்டா ஒளிஞ்சுக்கிறா. பட் இவங்களும் அங்க கீழே சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. ஒருத்தன் எலோடியோட அப்பா கிட்ட வந்து, அரசரே நீங்க இப்படி தேடுறது சரியில்லை, உங்க பொண்ணு இந்த இடத்துல விழுந்து ரொம்ப நேரம் ஆகுது, உங்க பொண்ணு உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, அந்த டிராகன் இந்நேரத்துக்கு அவளை கொண்டு இருக்கும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல. அதே சமயத்துல இன்னும் ரெண்டு பேர் டிராகனாவது மண்ணாவது அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, இங்க நிறைய பொற்காசுகளும் நகைகளும் தங்க குவிய
புயல்களும் வைரங்களும் இருக்குது. இது சும்மா ஒரு மத சடங்குக்காக பண்றாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே பக்கத்துல பட்டு வேகமா பறந்து வந்து ஒருத்தனை தூக்கிட்டு போய் அப்படியே அங்க இருக்க பில்லர்ல அடிச்சு சாவடிக்கும் பாருங்க. அத பார்த்தவன் வரைஞ்சு போய் நிக்கிறான். அவனையும் வந்து காலாலே நசுக்கி கொண்டுடுது. அடுத்து அரசர்கிட்ட நேரா வருது. அவரோ கத்திய வச்சு அதை தாக்கலான்னு பாக்குறாரு. அந்த சமயத்துல நீ எதுக்காக இங்க வந்த அப்படிங்கிற கேள்வியையும் அவர்கிட்ட கேட்க என்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒண்ணும் புரியல. அப்படியே சுத்தி சுத்தி வருது. ஏன்னா அதால ஸ்மெல் பண்ண முடியும் இவங்க யாரு, இந்த ராஜ்யத்தை சேர்ந்தவங்களா இல்லையான்ட்டு ஸ்மெல் பண்ணியும் பாக்குது. அதுக்கு ஒண்ணும் புரியல, கன்ஃபியூஷனா இருக்கு. இருந்தாலும் இந்த குகைக்குள்ள வந்தவங்களை அது சும்மா விடாது இல்லையா. கிட்டக்க வந்து இங்க பாரு, நான் உன்ன சும்மா விட்டுறேன், உன் பொண்ணு இங்கதான் இருக்கா, அவளை கூப்பிடு அப்படின்னு சொன்னா அப்போ எலோடி இன்னும் உயிரோட இருக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா கேட்டோன்னே என்னால அவளை ஸ்மெல் பண்ண முடியுது, அவ ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்கா, நீ கூப்பிடு அவங்க வந்துருவா, வந்தா நான் உன்ன விட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவரும் டக்குன்னு எலோடி என்ன மன்னிச்சிட்டு இந்த உலகத்திலேயே விரும்பினது ஒண்ணுதான், ஆனா என் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தங்கத்தை எடுத்துட்டு போக நினைச்சேன், தங்கமான ஒன்ன பலி கொடுக்கணும்னு நினைச்சேன், அது பெரிய தப்பு, என்னால இந்த இடத்த விட்டு உன்னை விட்டுட்டு போக முடியல, அதனாலதான் உன்னை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன், என்ன மன்னிச்சிடுமா அப்படின்ட்டு இவர் மன்னிப்பு கேட்க அவளும் ஒளிஞ்சுக்கிட்டே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே அழுகுறா. அதே சமயத்துல ரொம்ப பேசாத, முதல்ல உன் பொண்ண உன்கிட்ட கூப்பிடு, உனக்கு இத லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு அந்த டிராகன் சொல்ல இவரு டக்குன்னு உஷாராயி எலோடி கேக்குதா, நான் உங்க அப்பா உனக்கு ஆர்டர் கொடுக்கறேன், எக்காரணத்தை கொண்டு நீங்க வராத, நீ தப்பிச்சு போ, நீ ராஜ்யத்தை போய் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்ன டிராகனுக்கு பயங்கர கோவங்க அப்படியே ஓடி வந்து அதோட நெகத்தை வச்சே அவரை குத்திடுது. அவரு குத்தியுருமா கொலையுருமா கிடக்குறாரு. அத பார்த்த எலோடி விசுமி விசுமி அழுதுறா. அழுகிற சத்தம் கேட்டது. அப்படியே மெதுவா எங்க ஒளிஞ்சிருக்கான்னு சுத்தி சுத்தி பாக்குதுங்க. வாலட் படார்னு அடிக்கும் பாருங்க, அவ மேல அடிக்கிறது நல்ல வெளியா பாறையில பட்டுரும். இவளும் அந்த பாறையை சுத்திக்கிட்டே வருவா, அதுவும் சுத்தி சுத்தி வருது. அதே சமயத்துல இவங்க குரூப்ல இவங்க அப்பா கூட வந்தவர்ல ஒருத்தர் மட்டும் உயிரோட இருப்பாரு. அவரு ஒரு பாறைக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருப்பாருங்க. அவரு டக்குன்னு ஒரு கல்ல தட்டி விட அந்த சத்தத்தை கேட்டு அதுதான் எலோடியான்ட்டு சத்தம் வந்த திசையை நோக்கி அது பறந்து போயிடும். அது போனதுக்கு அப்புறம் இவ டக்குன்னு ஓடி வந்து குத்தீரமா கொலவீரமா கிடக்குற அப்பா கிட்ட, பா என்னாலதானே எல்லாமே அப்படின்னு சொன்னோன்னு, நான் தான் உன்னை பலி கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிரு, உனக்காக உங்க அம்மாவும் உன்னோட சித்தியும் காத்துட்டு இருக்காங்க, கப்பலோட காத்துட்டு இருக்காங்கம்மா, நீ போய் நாட்டை பாத்துக்கோ, ரோப்பை யூஸ் பண்ணி கடகடன் தப்பிச்சு போமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உயிரை விட்டுறாரு. இவன் அங்க தொங்கிட்டு இருக்க ரோப்ல பாதி ஏறி இருப்பாங்க. அந்த சமயத்துல ஒருத்தர் கல்ல கீழே தள்ளி விட்டாரு இல்லையா, அவரை கண்டுபிடிச்சு அவர் முன்னாடி போய் உட்காரும் பாருங்க. அவர் அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாரு. அந்த சமயத்துல இவ முயற்சி பண்ணி ரோப்ல ஏறும் போது கொஞ்சம் சவுண்ட் விட்டுருவா. டக்குன்னு இவ ரோப்ல ஏறுறத ஒரு கண்ணால அந்த டிராகன் பாக்கும். அதே சமயத்துல அந்த நாலாவது ஆலையும் அப்படியே கையாலே நசுக்கி கொண்டுடுது. டகடன்னு வேகமா பறந்து வந்து நெருப்ப கக்கும் பாருங்க. அவ எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்கும் அந்த மலையிலேருந்து வெளியில வந்துடுறா. வெளியில குதிரைகள் 4 குதிரைகள் ரெடியா இருக்குது. ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் வருவாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த டிராகன் வேற வழியா அவளை துரத்திக்கிட்டு வரும். அதை பார்த்தவ டக்குன்னு கீழே குதிச்சிடுறா. ஒரு பெரிய பாறை இடுக்கு இருக்கும், அந்த இடுக்குல போய் ஒளிஞ்சுப்பாங்க. அந்த டிராகனுக்கு குதிரை ஓடுறது மட்டும் தான் தெரியும், இருந்தாலும் குதிரையை கூட சும்மா விடாது, அதையும் கொளுத்திடுது. இவளை அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்துட்டு அந்த குகையிலிருந்து எஸ்கேப் ஆன கோவம் வேற. அதனால அந்த இடத்தையே அந்த மலையவே கொளுத்தும் பாருங்க. நெருப்பா அப்படியே கக்கிட்டு இருக்கு. அத தூரத்துல இருந்து அரண்மனையில இருந்து பாக்குறாங்க. அப்ப மகாராணி, இந்த எலோடி சாதாரணமானவ கிடையாது, சரியான ட்ரபிள், அவளை நான் போய் பாக்குறேன், இதுக்கு தீர்வு என்னாலதான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வேக வேகமா அவ கிளம்ப பக்கம் காட்டுறாங்க. அந்த மலையவே அந்த டிராகன் கொளுத்திருதுங்க. நல்ல வேலையா இவ ஒரு பாறை இடுக்குல ஒளிஞ்சிட்டு இருப்பா, சேஃப்டியா இருக்கிறதுனால அவ மேல நெருப்பே படாது. அதே சமயத்துல கப்பல்ல காட்டுறாங்க, அவ தங்கச்சி பயந்துகிட்டே கொழுந்து விட்டு எறிகிற நெருப்பு பாத்துட்டு இருப்பா. அதே சமயத்துல குதிரை சத்தமும் கேக்கும், கதவு தட்டுற சத்தமும் கேக்கும். அக்காதான் வந்துட்டா, எலோடி தான் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ சந்தோஷப்பட வந்ததோ மகாராணி டக்குன்னு உள்ள வந்து சீசர் அப்படின்றவா, அவளை புடிச்சிட்டு போய் என்ன பண்ண போறீங்க, அவ சின்ன குழந்தை, அவளை விட்டுருங்க அப்படின்னு. நீ ஒரு பொண்ணை பலி கொடுக்குறேன்னு சொன்ன, ஆனா உன் பொண்ணு ஊரையே பலி வாங்கிட்டா, இந்த பொண்ணை நாங்க சும்மா விடுவோமா அப்படின்ட்டு அவ புடிச்சிட்டு போறா. பார்த்தா அதுக்கு அந்த ஸ்டெப் மதரையும் வயிற்றுல கத்தியால குத்திட்டு போக அதே இடத்துல ஸ்டெப் மதர் துரிச்சிட்டு இருக்க இந்த பக்கம் காட்டுறாங்க. மறுநாளும் விடிஞ்சு போயிடுது. நெருப்புல எரிஞ்சதெல்லாம் அப்படியே சாம்பலாயி போய் கிடக்குது. வெளியில வந்தவ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வரலான்னு பாக்குறா. அதே சமயத்துல ஸ்டெப் மதர் ஒரு குதிரையில வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. எல்லா கதையும் கேட்ட எலோடி, நான் என் தங்கச்சியை காப்பாத்தியே ஆகணும், நான் போய் காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னோன்னு, உன்னால முடியாதுமா, நான் போய் காப்பாத்துறேன்னு ஸ்டெப் மதர் சொல்ல, இல்ல நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, என்னாலதான் அந்த டிராகனை சமாளிக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க வந்து குதிரையில இவ படு வேகமா போறா. இவ வேகமா போறதுக்குள்ளே மகாராணி இவளோட தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டு பலி கொடுக்க நினைக்கிறா. அப்போ இளவரசர் ஒத்துக்கவே இல்ல, அம்மாயோ சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்லி பாக்குறாரு. போடா பயந்தாங்குழி அப்படின்ட்டு தன்னோட கைய அறுத்து அந்த பொண்ணோட கை கூட சேர்த்து ராயல் பெட் ஆக்கி திரும்பவும் அந்த பொண்ணை பலி கொடுக்கறாங்க. அது சின்ன குழந்தை மேலேந்து விழுந்துருது, அப்படியே மயங்கிய நிலையில கிடக்கு.
நடக்குங்க. ஹீரோயின் குதிரையில அந்த குகைக்குள்ள போறதுக்குள்ள டிராகன் அந்த சின்ன குழந்தைய எடுத்துட்டு போயிடுது. இவ்வளவு வேக வேகமா போயி தன்னோட தங்கச்சிக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாக்குறா. இடத்துல யாருமே இல்ல, அதுக்குள்ள அவளை பலி கொடுத்து முடிச்சுட்டாங்க. தங்கச்சியை கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறா. கீழே அவளோட குரல் கேட்டோன்னு டக்குன்னு ரோப் அவுத்து எந்த வழியா பலி கொடுக்குறாங்களோ அதே வழியா இறங்கி போறா. அங்க போய் பார்த்தா டிராகனும் தன்னோட வால்ல சுருட்டி, இந்த நாட்டுல என்னோட குழந்தைகளையும் வாழ விடல, குழந்தையா இருக்க உன்னையும் வாழ விடல, ஆனா உன்னை தேடி உங்க அக்கா வருவா, அதுக்காக தான் உன்னை சேஃப்டியா பாத்துக்கிறேன்னு தன்னோட வால்ல அவளை படுக்க வச்சிருக்கோம். அதை இவ பாத்துட்டு டக்குன்னு அங்க இருக்கிற வீரர்கள் இறந்து போய் கிடந்தாங்க இல்லையா, அவங்களோட கேடயங்கள் அது இதுன்னு எல்லா பொருளையும் எடுத்து ஒரே இடத்துல கூச்சி வச்சு ஒரு டிராப் மாதிரி செட் பண்ணிடுவான். அதுவும் ஒரு சாண்ட் டிராப். அந்த சாண்ட் டிராப் கொட்டி முடிக்கிறதுக்குள்ள இவ டிராகன் கிட்ட போயிடுவான். டிராகனும் இந்த பக்கம் இவ வருவா வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே சமயத்துல அந்த டிராப்ல இருக்க மண்ணு கீழே கொட்டி டமால கீழே விழுகும். வந்துட்டாளா அப்படின்னு சத்தம் அந்த திசையை நோக்கி போகுது. டக்குன்னு எலோடி தன்னோட தங்கச்சி கிட்ட வந்து அவளை எழுப்பி எழுப்பி பாக்குறா. அவ எந்திக்கவே இல்லைங்க, படப்படன்னு எழுப்பி இங்க பாரு வா, இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தங்கச்சி எழுப்பி நிறுத்தி பாக்குறா. அவளுக்கு மேலேந்து கீழே விழுந்ததுல கால் உடைஞ்சு போயிருக்கும், சரியா நடக்கவும் முடியாது. அவளை கூட்டிக்கிட்டு கொஞ்சம் தூரம் தாங்க நடந்திருப்பா. அதுக்குள்ள இவ வச்சது டிராப்னு கண்டுபிடிச்ச அந்த டிராகன் திரும்பவும் கோபத்தோட இவங்களை நோக்கி பறந்து வரும். அதுக்குள்ள இங்க பாரு டிராகன் வரத்துக்குள்ள நீ ஒளிஞ்சுக்கோ, நான் அந்த டிராகனை பாத்துக்கிறேன், என்ன செய்ய போறக்கா அப்படின்னு இவ கேட்டோன்னு அதுகிட்ட நான் உண்மையை சொல்ல போறேன், வேற வழி இல்ல அப்படின்னு சொல்ற. அடுத்த சீன்ல இந்த டிராகன் செம்ம கோவத்தோடு வந்து திரும்பி திரும்பி பாக்கும் பாருங்க. இவ கத்தி எடுத்துக்கிட்டு அதோட கண்ணு கிட்ட வந்து நிப்பா. பயங்கர போல்டா நிக்கிறவளை பார்த்து இந்த பாரு இந்த கத்தி என்ன கொல்லாது, நீதான் இப்ப சாக போற அப்படின்னு சொன்னோட இங்க பாரு நான் ஒரு விஷயம் சொல்றேன், உன்னையும் என்னையும் இந்த நாட்டுல இருக்கவங்க ஏமாத்திட்டாங்க, உன்னோட குழந்தைகளை அவங்க கொண்டுட்டாங்க, அதுக்காக தான் நீ பலி கேக்குறங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே ரெண்டு பேருக்கும் ஒரு போராட்டம் நடக்கும் பாருங்க. சண்டையும் நடக்கும் பேச்சுவார்த்தையும் நடக்கும். டக்குன்னு அந்த டிராகனை விடாம குத்துறா. அப்போ கத்தி டிராகனோட கண்ணில பட்டுருது. நான் நீ சொல்றதெல்லாம் நம்ப தயாரா இல்ல, நீ சொல்றதெல்லாம் போய் உன் நாட்டுல இருக்கவங்க போய் தானே பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு தாக்க தாக்க வருது. போ, அவ கையில இருக்கிற ஆயுதம் மொத்தமும் கீழே விழுந்துருங்க. எதுவுமே இல்லாம அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்பா. அது மூச்சு விட்டுக்கிட்டே இவ பின்னாடி வந்துட்டு இருக்கும். அந்த மூச்சு காத்து ஒரு பாறையில மோதி அப்படியே அந்த பாறை வளைஞ்சிருக்கிறதுனால ரிட்டர்ன் வரும். இவளும் அந்த பாறை கிட்டக்க போவா. சரி, நான் சொல்றத நீ நம்ப போறது, எதுக்காக யோசிச்சுட்டு இருக்க, அப்படியே நீ எரிச்சு கொள்ள வேண்டியதுன்னு அப்படின்னு நீ ஒத்துக்கோ, எனக்காக பலிக்காக வந்திருக்க, நீ சாக போறன்னு ஒத்துக்கோ அப்படின்னு அவளை பார்த்து டிராகன் கேக்கும். சரி, நான் சாக ரெடியா இருக்கேன், என்ன கொளுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நிக்க. அது கோவப்பட்டு அப்படியே நெருப்ப கக்கும் பாருங்க. டக்குன்னு இவ விலகிறா. அந்த நெருப்பு அந்த பாறையில பட்டு ரிட்டன் அந்த டிராகனையே பூசிக்கிடும். அந்த டிராகன் சுருண்டு போய் எரிஞ்சு கீழே விழுகுங்க. அந்த சமயத்துல திரும்பவும் கத்தி எடுத்துக்கிட்டு அதை குத்துறதுக்கு வருவா. நல்லா பாரு என் கையில எப்படி கட் பண்ணிருக்காங்கன்னு, இப்படிதான் கட் பண்ணி அவங்களோட பிளட்டை மிக்ஸ் பண்ணி எங்களை ராயல் பிளட்னு போய் சொல்லி இந்த குகைக்குள்ள தள்ளியிருக்காங்க. அப்போ நீ இது வரைக்கும் எத்தனை பேரை கொலை பண்ணியோ, எத்தனை பெண்களை கொலை பண்ணியோ, எல்லாருமே ஒருத்தவங்களோட குழந்தைகள் தானே, அப்ப நீ செஞ்சது மட்டும் சரியா அப்படின்னு கேட்டோன்னா, சரி சரி ஏன் வளவலன்னு பேசிட்டு இருக்க, அதான் எல்லாமே தெரிஞ்சு போச்சு, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் செஞ்சதும் தப்பு தானே, என்ன நீ கொண்டுடு அப்படின்னு டிராகன் சொல்ல, இவளும் கத்திய ஓங்கி டிராகனை கொல்லுவான்னு பார்த்தா கீழே குத்திடுறாங்க. அடுத்து அந்த தண்ணியில இருக்க பூச்சி எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த டிராகனை குணப்படுத்துறா. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க அரண்மனையில மூணாவது பொண்ணை பலி கொடுக்கறதுக்காக ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணி கல்யாணமும் நடந்துட்டு இருக்கு. விமரிசையா நடந்துட்டு இருக்க கல்யாணத்துல நம்ம ஹீரோயின் அவகிட்ட கொடுத்த அந்த காயின் அப்படியே உருட்டி விட்டுகிட்டே வருவா பாருங்க. கெத்தா அந்த இடத்துக்கு வந்தோன்ன எல்லா மக்களும் இவ எப்படி தப்பிச்சு வந்தா அப்படிங்கிற மாதிரி பாப்பாங்க. அது மட்டும் இல்ல, கல்யாணம் நடந்துட்டு இருக்கப்ப அந்த பொண்ணும் நிக்கும், இவதான் மூணாவது புள்ளியா அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒன்னும் புரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கும். அதே சமயத்துல இவ எல்லா விஷயத்தையும் சொல்றா. இங்க பாருங்க, எனக்காக யாரும் பயப்பட வேணாம், யார் யார் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த அரண்மனையை விட்டு ஓடி போயிடுங்க அப்படின்னு வான் பண்ண அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஓடி போயிடுறாங்க. அரண்மனையை சேர்ந்தவங்க மட்டும்தான் நின்றுட்டு இருக்காங்க. திரும்பவும் அவ, எனக்கு நீங்க பயப்பட வேணாம், ஆனா நீங்க ஏமாத்திட்டு இருக்க இன்னொரு கிரீச்சருக்கு நீங்க பயந்தாகணுமே அப்படின்னு கெத்தா சொல்ல, டிராகன் பறந்து வந்து அந்த கோட்டைக்கு மேல உட்காருங்க. அதை பார்த்தோன்னா மகாராணி முடிஞ்சது கதை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த டிராகன் நெருப்பு அப்படியே கக்கி எல்லாரையும் எரிக்கும். மகாராணியோட கிரீடம் உருகி அப்படியே அவன் மூஞ்சிலே ஊத்தும். மொத்த பேரும் அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. இவ அந்த அரண்மனையை விட்டு கொழுந்து விட்டு எரியற அந்த அரண்மனையை விட்டு வெளியில வரா. அதே சமயத்துல ஸ்டெப் மதர் எல்லாரும் வந்து அவளை கூட்டிக்கிட்டு அவளோட நாட்டுக்கு கப்பல்ல போறாங்க. அந்த சமயத்துல டிராகனும் இவ கூடவே பறந்து போகும். இதோட இந்த படம்